அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக போட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதனுடைய கண்டினியூ வீடியோ தான். ஒரு சண்டே விலாக் பார்க்கலாமா? பீச் போயிட்டு நாங்கள் டீ ஷாப் போயாச்சு. இந்த கடையில் டீ காஃபி சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லங்க, ரெண்டு பட்டர் பிஸ்கட்டும் டீ காஃபியும் குடிச்சிட்டு வேலை முடிச்சாச்சு. சமைக்கிற வேலையா அந்த அளவுக்கு இருக்காது. சம்டைம் இருந்துச்சுன்னா நான்வெஜ் வாங்கி சமைப்பேன், இல்லன்னா வெளியே ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருவோம். நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட்ல ஒரு நாள் மட்டும் விடுமுறை, கிச்சனுக்கு நமக்கும் விடுமுறை சொன்னா போதும். அப்ப மட்டும் இந்த விவேகமோ வேகமோ எங்கன்னு தான் வருதுன்னு தெரியாது. வாரத்துல ஆறு நாள் வீட்டுல இருந்துட்டு ஒரு நாள் வெளியே போறதே செம்ம ஹாப்பியா தான் இருக்கும். எனக்கு அன்னைக்கு சூப்பரா டே போகும். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இல்லை, அதனால சூப்பராக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போட்டுட்டு வீட்டில் கொண்டு போய் எல்லா பொருட்களும் வச்சுட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் போயாச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் பற்றி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஃபுட் எப்படி இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து சரி இங்கே ஒரு தடவை போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா கீழே வந்து சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இல்லை. அட்லீஸ்ட் வந்து கையில் வந்து ஒரு கிளவுஸாவது போட்டு இருக்கலாம். என்னுடைய சஜஷன், அந்த அளவுக்கு எனக்கு பெஸ்ட்டாக தெரியல. சரி உள்ளே போய் எப்படி இருக்க ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அவ்வளோ க்ரௌடாக இருந்தது, ஏன்னா சண்டே இல்லை. ஸோ அவ்வளோ பேர் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மாடியில் போய் எங்களுக்கு இடம் இருக்குதான்னு பார்த்தா மாடியிலுமே எங்களுக்கு இடம் இல்லை, அவ்வளோ ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே வந்து பசங்க பாய்ஸ் அதிகமாக பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த கோக்கனட், அதாவது இளநீர் பாயாசம், அது சூப்பராக இருந்தது, வேறு லெவலு. அது வேணால் நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த மட்டன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதாவது ஜூசி மட்டன் மந்தின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்ருக்காங்க. இது தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஹானஸ்டாக நான் ரிவ்யூ சொல்கிறேன், உண்மையாகவே அவ்வளோ வர்த்தே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸ் வந்து அவ்வளோ அதிகமாக அஜினோமோட்டோ போட்டு வச்சுருக்காங்க, அந்த டேஸ்ட்டு தன்மை ஹெவியாக கொடுக்குது. ஸோ ரொம்ப அஜினோமோட்டோ இருக்குது. இந்த குழம்பு இந்த சாப்பாடுக்கு ஏன் இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டு எல்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பர்சனலாக எனக்கு பிடிக்கல இந்த சாப்பாடு, அந்த அளவுக்கு வர்த்தே இல்லை. சாப்பாட்டில் கீ நிறைய ஊற்றி வடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நார்மல் மந்தி பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன், மேலே வந்து நிறையா ஸ்பைசஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும், ஆனியன்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை, ப்ளைனான ரைஸ் தான். கூட இந்த மட்டன் பீஸ் பெருசாக வச்சு குழம்பு மாதிரி, அது குழம்பு மாதிரி சொல்ல முடியாது, ஒரு குருமாண்டே சொல்லலாம், ஒயிட் குருமா அந்த மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேலே ஒரு 5 o'clock மேலே வந்து போத்தீஸ் போயாச்சு. கொஞ்சம் அங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அதுவும் இப்போ நெருங்கும் போது நிறையா வந்து பாதிக்கு பாதி ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பெட்டராக இருந்துச்சுன்னா வாங்குவேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே போத்தீஸில் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ளே இருக்கிற காய்கறிகள்லாம் வந்து கம்மியான விலைக்கு போட்டு வைப்பாங்க. ஒன்று ரெண்டு மொட்டை தான் நல்லா இருக்காது, ஒரு சில இது நல்லாயிருக்கும், ஆனால் வாங்கலாம். அது ஈவினிங் டைம் மேலே தான் இங்கே போட்டு வைப்பாங்க, அதனால இங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு. என்ன ஹை தங்களோ 12B பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். சண்டே சொன்னால யாருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க போல, எல்லாரும் வெளியே தான் இருப்பாங்க போல. எந்த இடத்துக்கு போனாலும் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. போத்தீஸ்ல அவ்வளோ கூட்டம் இருந்தது, ஒரு வழியா எப்படியோ நாங்க பில் பண்ணியாச்சு.
அப்புறம் என்னுடைய ஆள் வந்து ஒரு அழகிய கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த ஓடிஜி தாங்க, கேக் பண்றேன் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு இட்லி சட்டியெல்லாம் ஓட்ட விழுந்துரும் போல. இவ்வளவு நாள் நான் வந்து இட்லி சட்டிலையும் குக்கர்ல தான் கேக் செஞ்சுட்டு இருந்தேன். சோ அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அடுத்த ஸ்டெப் வந்து நான் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் இன்ஷால்லா. இதுக்கப்புறம் சூப்பரான வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனல்ல பாப்பீங்க. போத்தீஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல வந்து ஓடிஜி எல்லாம் நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அதை வாங்கலான்னு இருக்கேன். அதை வாங்கிட்டு நான் கண்டிப்பா சூப்பர் சூப்பரான கேக்குங்கெல்லாம் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன். போத்தீஸ்ல சூப்பரா பர்ச்சேஸும் பண்ணிட்டு ஒரு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவ்வளோ சூப்பரா அழகா இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8:30 மேல இந்த மசாலா கார்ட் சொல்லிட்டு இது ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் இது போட்டிருந்தாங்க. சரி இந்த இடத்துக்கு போகலான்னு போனோங்க. இது உள்ள போகாம நிறைய பேர் யூட்டர்ன் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸே 200 சொன்னாங்க. 200 கொடுத்து உள்ளக்கு அது வர்த்தான்னு கூட நமக்கு தெரியாம உள்ள போய் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பொருள் கண்காட்சிக்கு போனாலே ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே 50-60 தான் இருக்கும். 200 கொடுத்து எதுக்கு இதுக்குள்ளே போகிறது? 200 என்ட்ரி ஃபீஸ் வர உள்ளே இருக்க என்ன ஃபுட்டு இருக்கும்னு தெரியாது. அதுக்கு தனியாக வந்து நம்ம பே பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு வயிறு முட்டை வெளியே எங்கே நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரிச் வந்தாச்சு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் பிஸா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் எப்படி காசு எடுத்து வாங்கி சாப்பிடுங்க அண்ணே? இது ஸ்டைலுக்காக சாப்பிட்றது, பசிக்காக சாப்பிட்றது இல்லை. நம்ம நாட்டில் பீஜா சாப்பிட்ற எல்லாருமே வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரசம் சாதம் இல்லை தயிர் சாதம் சாப்பிட தூங்குறாங்க, புரியுதா? அதாவது காஞ்ச சப்பாத்தி மேலே இந்த மீதமான காய்கறிகளெல்லாம் போட்டு அது மேலே ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாடை வரும். அதை கூட பசங்க ஸ்கூட்டர்லேயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீனு ஆரம்பிக்குமேடா. ரொம்பவே வந்து நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இந்த பீஸா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் ரொம்பவே சாப்பிட்றதே இல்லை. ஏதாவது ஒரு சில டைம் வந்து நம்மளையே மீறி பசிக்குது சாப்பிடணும், வேற ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வேற வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை. ஸோ ஐஸ்கிரீம்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக அன்னைக்கு டே முடிஞ்சது. வீட்டுக்கு போகிற வழியில் மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு டே இன் மை லைஃப் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ஜாய் பண்ணிப்பீங்களும் நினைக்கிறேன். நிறையா ஃபன் கலந்து சில விஷயங்கள் என் லைஃப் நடந்தது. ஸோ அது உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ மூலமா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. விண்மீன்கே பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தா